இல்ல இப்ப பொதுவாக இப்ப அவருக்கு வந்து எந்த ஆதரவுமே இல்லை. கட்சியில இருந்து கட்சிக்குள்ளயும் ஆதரவு இல்லை, கட்சிக்கு வெளியிலும் ஆதரவு இல்லை. ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பொதுக்குழு அவரை கட்சியில் இருந்து நீக்கியது அப்படிங்கிறது தான் எடப்பாடி தரப்புடைய வாதம். அதே தரப்பு இப்ப என்ன நீதிமன்றத்துல போய் சொல்றாங்க, அல்லது இங்க மணிகண்டன் என்ன சொல்றாரு, அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் நிர்வாகிகளை நியமிக்கிறார் அப்படின்னா அப்ப அவருக்கு ஆதரவு இருக்கிறது இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் நாடு முழுக்க இருக்கிறவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு வருகிறார். அப்ப புரட்சி தலைவர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து கட்சிக்காக எடப்பாடிக்கு இணையாக அதை விட கூடுதலாக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், அவர்கள் எடப்பாடியினுடைய பழிவாங்களால் வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது நீதி கேட்டு கட்சியினுடைய சட்ட விதிகளை பராமரிக்க 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களுக்கான அந்த வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்ய அவர்கள் ஓபிஎஸ் தரப்பில் அணிதிரல்கிறார்கள். அவர்கள் ஒரு அமைப்பாக திரண்டு நீதி கேட்கிறார்கள். அந்த அதுல என்ன தவறு இருக்கு? அப்ப அது உட்கட்சியில் ஒரு இறுதி தீர்ப்பு வருகிறவரை தனக்கான அணியை தனக்கான ஆதரவாளர்களை ஒன்று திரட்டுவதுதான ஜனநாயகத்துல அழகு மரபு வழக்கம். அதன் அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ் திருச்சியில மாநாடு நடத்துறாரு. நிவாரணம் கோர முடியும் அந்த வார்த்தையை சொல்றாங்க, எப்படி நிவாரணம் கோர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. தனியா செயல்பட தொடங்கி விட்டார் அப்படின்னு அப்புறம் எப்படி? இதே மாதிரிதான் உதாரணமா கூட நம்ம இதற்கு அப்பாற்பட்டே கேட்கிறேன், திரு டிடிவி தினகரன் அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனாலும் அமமுக தனி கட்சி கண்டு அதுல களம் கண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப திரு ஓ பன்னீர்செல்வமும் அதிமுக ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், ஒற்றை தலைமை, நீதிமன்றம் சட்ட போராட்டத்தின் வாயிலாக நிரூபிக்கக்கூடிய நிலையில மறுபக்கம் இவர் நிர்வாகிகளை நியமித்துக் கொண்டே வருகிறார். அப்ப இவர் தான் வந்து உண்மையான அதிமுக, ஒரிஜினல் அதிமுக அப்படின்னு சொல்றத நம்ப முடியுமா? இல்ல வெளியில வந்து இவருக்கான நிர்வாகிகளை நியமித்து விட்டு நான் தான் அதிமுக அப்படின்னு நிவாரணம் கூறுவதை எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அதுதான் இப்ப திட்டமிட்டு இப்ப அரசியல் அது மக்களின் பெரும்பான்மை ஆதரவை பொறுத்து வெற்றி தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறதையும் நம்ம போன சுற்றிலேயே விவாதிச்சிட்டோம், உறுதி பண்ணிட்டோம். இப்ப இதே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பெரும்பான்மை அதாவது உறுப்பினர்களின் பிரதிநிதி தான் பொதுக்குழு உறுப்பினர்கள், அதாவது அடிப்படை உறுப்பினர்களினுடைய பிரதிநிதிகள் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள். பொதுக்குழு உறுப்பினர்களின் எடுத்த முடிவு இறுதியானது, அதுல வந்து ஒருங்கிணைப்பாளர் அல்லது இணை ஒருங்கிணைப்பாளர்களையே அவர்கள் மீதே நடவடிக்கை எடுப்பதற்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் உண்டு என்று எடப்பாடியினுடைய தரப்பு வைக்கின்ற இந்த வாதமே. அப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிட்டீங்க? பெரும்பான்மை இருந்தாலே யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்பவர்களை எல்லாம், சந்தேகத்துக்குரியவர்களை எல்லாம், போட்டியாளர்களை எல்லாம் நீக்கிவிட்டு பலகீனப்படுத்த முடியும் என்று முடிவுக்கு வந்த பிறகு அப்ப நீங்க எப்படி வெறும் நீதிமன்றத்தை மட்டுமே நம்பி நீதிமன்றத்திலையும் பெரும்பான்மை தான் ஏற்கக்கூடியது என்று பல வழக்குகள்ல கிட்டத்தட்ட சென்ற ஓராண்டுகள் ஆக போகுது. இப்ப நீங்க போன ஜூன் ஜூலையில ஆரம்பிச்ச இந்த போட்டி, இந்த அதிகார தலைமையை கைப்பற்றுவதற்கு நடக்கிற இந்த உரிமை போராட்டம், சட்ட போராட்டம் எவ்வளவு நாளா நடக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இப்ப ஜூன் மறுபடியும் வரப்போகுது, மே முடிஞ்சிருச்சு, 12 மாதங்கள் தொடர்ந்து நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி நீதிமன்றங்களில் நீதி கிடைக்கும் என்று தானே அண்ணா ஓபிஎஸ் காத்திருந்தார். இப்பவும் சின்னமா காத்திருக்காங்க, இப்பவும் டிடிவி ஏதாவது வகையில ஒருங்கிணைப்பதற்கான சூழலுக்காகத்தானே அவரும் தனி கட்சி நடத்துறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்தி புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கண்ட கனவை இவர்கள் நனவாக்குவதற்கு தான் அண்ணன் டிவி டிடிவி பாடுபடுகிறார், அமமுக செயல்படுகிறது, சின்னமாக செயல்படுகிறார், ஓபி செயல்படுகிறார், அப்படித்தானே எடப்பாடி செயல்படுகிறார். அப்பொழுது அவர்களுடைய நிறுவனர்கள் தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்கு ஓரணியில் திரள்வதுதான் பெரும்பான்மையை தவிர, வெறும் ஒரு கட்சியில் பெரும்பான்மையினரை தன்வசப்படுத்திக் கொண்டதாலேயே எடப்பாடி வலிமை பெற்றுவிட்டார் என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வருவதும் பிழையானது. பொதுத்தளத்தில் விவாதத்தை நிறுவி அதன் மூலமாக போட்டியாளர்களை விலக்கி பலகீனப்படுத்துவதும் பிழையானது, தவறானது. ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் எடுக்கின்ற இந்த முடிவு சரியானது. அவர் நிர்வாகிகளை நியமித்து தனக்கான ஆதரவை பெருக்குவதுதான் ஜனநாயகத்தில் அவருக்கான கடமை, அதை அவர் முறையே செய்கிறார். நீதிமன்றத்திலும் இந்த வாதத்தை முன்வைக்க வேண்டும் என்று நானும் அவர்கிட்ட பரிந்துரைக்கிச்சிருக்கேன். சரி.